வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சில அன்பர்கள் பல கமெண்ட் செக்ஷனில் வாஸ்து பற்றி போடும்போது சில குறிப்புகள் கேட்டிருக்காங்க அந்த குறிப்பில் நிறைய அன்பர்கள் கேட்ட ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா குபேர பூமியே எங்கே வைக்கிறது அப்படின்ற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க எந்த டேரக்ஷன் வைக்கிறது அப்படி எந்த டேரக்ஷன் வச்சா அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி கேள்வியை கேட்டிருக்காங்க அதுக்கான பதிவு தான்பர்களே இந்த விஷயம் அலங்காரத்திற்காகவும் குபேர பொம்மையை வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா கடவுளாக சில பேர் குபேர பொம்மையை வீட்டில் வச்சு வழிபடுறாங்க அப்படி வழிபட்டால் நல்ல செல்வம் குவியுங்க சரி இப்போது எந்த திசையில் அந்த குபேர பொம்மையை வைக்கிறது அப்படின்றத கேள்விக்கான பதில் இதான் வீட்டுடைய கிழக்கு திசை தான் குடும்பத்தினுடைய அதிர்ஷ்ட புள்ளியாக கருதப்படுது இல்லையா எனவே சிரிக்கும் குபேர பொம்மையை கிழக்கு திசையில் வச்சிங்கன்னா ஒற்றுமையோ சந்தோஷமோ உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதிகரிக்குங்க கிழக்கு திசையில் குபேர பொம்மையினை வைப்பதனால் குடும்பத்திற்குள் ஏற்படும் சண்டைகள் சச்சரவு வாக்குவாதம் இதெல்லாமே ஏற்படும் அதெல்லாம் அதனால் ஏற்படும் மன கஷ்டம் எல்லாமே தீர்ந்துருங்க கிழக்கு திசையில் வைப்பதால் செல்வம் பெருகுவதோடு மட்டும் இல்லைங்க வாழ்க்கையில் பல வெற்றிகளும் கொடுக்க உதவிடுவார் குபேரர் நேர்மறையான எண்ணங்களை நமக்குள்ளே கொண்டு வந்து சேரும் இந்த குபேர பூமியை அறை ஹால் படுக்கை அறை அல்லது உணவருந்து மறை அறை எங்கு வேண்டாலும் வச்சுக்கலாம் அதுக்கு எந்த ரூம்னு கிடையாதுங்க எந்த ரூமில் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் தென்கிழக்கு திசையில் வைத்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் அதிக வருமானமும் கிடைக்கும் தென் கிழக்கு தென்கிழக்குனால் சவுத் ஈஸ்ட் ஓகே ஏன்னா நிறைய அன்பர்களுக்கு இங்கிலீஷில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் நான் இங்கிலீஷ்லேயும் அவங்களுக்காக சொல்கிறேன் தின்கிழக்குன்னா சவுத் ஈஸ்ட் சவுத்தும் ஈஸ்ட்டும் மீட் பண்ணுற ஒரு இடத்துமாக பார்த்து நீங்கள் குபேர பொம்மையை வச்சிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு அது நல்ல லாபமும் எதிர்பாராத வரவு அதிர்ஷ்டம் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உண்டு அன்பர்களே சரிங்களா ஸோ அந்த விஷயத்தை பண்ணுங்கள் சிரித்து கொண்டிருக்கும் பொம்மையை பார்க்கும்போது உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய மன அழுத்தம் குறைகின்றது அப்படின்றது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கிறாங்க பிரச்சனைகளை எதிர்நோக்குவதற்கு புது நம்பிக்கை நமக்கு கிடைக்கும் அதோடைய ஒரு சிம்பிள் தான் இந்த குபேர் பொம்மை அப்படின்னு கூட நம்ம இதை சொல்கிறாங்க புத்த மதத்தில் இந்த பொம்மையை கடவுளாக மதிக்கிறாங்கங்க எனவே இதை நம்ம ஒரு ஒரு விளையாட்டு பொருளாகவோ ஒரு காமெடியான ஒரு பொருளாவோ இதை நம்ம பார்க்கக்கூடாது அப்படி அவமதிப்பவும் கூடாது அப்படி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கூட வந்து அதை தடுத்து விடும் ஓகே உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை கூட இது வந்து கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த பொம்மையை யாரும் கிண்டல் செய்ய வேண்டாம் இதை வந்து கொஞ்சம் சீரியஸாகவே நீங்கள் பூஜை பத்னி அதை கடவுளாக நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது நிறைய விதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சரி நண்பர்களே இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்விகளை போஸ்ட் பண்ணுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் இது போன்ற நிறைய ஜாதக குறிப்பு குறிப்புகளும் சரி வாஸ்து குறிப்புகளும் சரி பணம் ஈர்ப்பு பணம் குறிப்புகளும் சரி அடுத்தடுத்து நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போது தொடர்ந்து அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ வரணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தேட் இன்ஸ்டண்ட்டாக நான் வீடியோ போட்டவங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய் சிவாய் நம